டியூட்டோரியல் வீடியோஸை பார்க்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டியூட்டோரியல் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.2 ல ப்ராப்ளம் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி கிவன் ரிலேஷன்ஸ் பை ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க மேம். அன் ஆரோ டயக்ராம், அ கிராஃப், அ செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே மேம், மூணு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம மூணுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கலாமா, கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ் எக்ஸ் கமா வை, இந்த நம்ம ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு 2y, கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. ஓகேமா, அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. இதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணுமா, இந்த கண்டிஷன் கொடுக்கலன்னா நம்ம ஆஸ் யூஷுவலா நம்ம இதை கம்பைன் பண்ணி எழுதிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன் கொடுத்ததுனால அந்த கண்டிஷன் பிரகாரம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன டேபர் கால் மூலமா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், ஸ்கிரிப் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2y கொடுத்துருக்காங்களாமா, ஒய் ஈக்குவல் டு நமக்கு டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 4 நம்பர்ஸ்ல 1, 2, 3, 4, ஒரு 4 பார்ட்டிஷன் நம்ம பிரிச்சு எழுதலாம். இப்போ பாருங்க, நமக்கு x ஓட வேல்யூ என்னமா 2, 4, 6, 8, நாலு நம்பர் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு கண்டிஷன் நோட் பண்ணணும், நமக்கு வந்து x ஓட ரேஞ்ச் என்னமா 2, 3, 4, 5, அந்த ரேஞ்சோட தான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. அப்போ 2 வந்து அக்செப்ட் ஆகும், 4 வந்து ஓகே அதுக்குள்ளே தான் இருக்குமா, 6 8 நமக்கு அந்த ரேஞ்சில இல்ல. சோ இது ரெண்டே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேமா, இப்போ நம்ம ரிலேஷன் எழுதலாமா, ரிலேஷன் R equal to என்ன வரும், x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணும், 2, 1, 4, 2. இப்போ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சுமா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுக்கோங்க, an arrow diagram. Arrow, சரிமா, arrow diagram எப்படிமா போடணும், இது x, இது வந்து y, இது x மா, இது x, இது வந்து y எடுத்துக்கலாம். x ஓட வேல்யூ என்ன வரும், x ஓட வேல்யூ பாருங்க 2, முதல்ல ஃபுல்ல வேல்யூ தான் 2, 3, 4, 5. ஓகேமா, y ஓட வேல்யூ என்ன வரும், 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுவோம், ரிலேஷன் இருக்குல்ல 2 க்கு 1 என்னமா, 2 க்கு 1, நெக்ஸ்ட் நம்ம வந்து 4 க்கு 2. ஓகேமா, இதான் வந்து ரிலேஷன். ஓகேமா, இப்போ ஆரோ டயகிராம் டயகிராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் எது கேட்டிருக்காங்கம்மா, கிராஃப். கிராஃப் இதை நம்ம இப்படி பார்ஷன் பண்ணிடலாம், இது ஒய்னு எடுத்துக்கலாமா, இதை சரி இது ஒய்னு எடுத்துக்கலாம், இதை எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸோட வேல்யூ என்னமா 4, 5 வரைக்கும் இருக்கா, நம்ம 1, 2 போடணுமா, 1, 2, 3, 4, 5. அது மாதிரி ஒய்யோட வேல்யூ 1, 2, 4 வரைக்குமா, 1, 2, 3, 4. ஓகேமா, இப்போ பாயிண்ட் பண்ணலாம். இப்போ என்னமா வரும், 2 க்கு இதை தான் நம்ம ஜாயின் பண்ணணும், 2 க்கு 1, எக்ஸுக்கு 2, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ இதுதான் பாருங்க 2, 1. நெக்ஸ்ட் 4, 2, எக்ஸுக்கு 4, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ இந்த இடத்துல வருமா, அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கோங்க 4, 2. இதை வந்து நமக்கு தேவையான கிராஃப். நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கம்மா, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா வேற ஒன்றும் இல்லம்மா, நம்பர் வை நம்பரை எழுதணும், ஒன்றும் இல்லை, ரிலேஷன் அப்படின்னு எழுதினா போதும். ஆர் ஈக்குவல் டு 2, 1, 4, 2. இதை வந்து நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேமா, சிம்பிளாக நம்ம மூணையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம், ஆர்னு எடுத்துக்கலாமா, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கிவன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல். ஓகேமா, நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் நேச்சுரல். ஓகேமா, இந்த இந்த செகண்ட் ஆப்ஷன்ல வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு தரல, ஒய்யோட வேல்யூ டைரக்டா தரல, இன்டைரக்டா கொடுத்துருக்காங்கம்மா. எப்படின்னு பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். நேச்சுரல் நம்பர்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஓகேமா,
ending from infinitive 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும்மா so infinity level 1 2 அப்படி போயிட்டே இருக்கும்மா இங்க கண்டிஷன் கொடுத்துறாங்க பாருங்க less than 10 அப்ப 10 ஐ விட கம்மி அப்ப எது வரைக்கும் வரமா 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேமா இதுதான் நேச்சுரல் நம்பர் x ஓட வேல்யூவும் அதுதான் y ஓட வேல்யூ அதுதான் அதனால வந்து நமக்கு y க்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க x plus 3 அது என்னங்கறத பார்க்கலாம் எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணலாமா உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்டா இருக்கோ அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க நான் டேப்லெட் காலம் மூலமா உங்களுக்கு சொல்லி தரேன் இது வந்து x ஓட வேல்யூ y ஓட வரமா x ஓட வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேமா 9 வரைக்கும் போட்டுக்கோங்க உயோட வேல்யூ என்னமா x plus 3 அப்போ x கூட ஒரு 3 ஆட் பண்றதா நமக்கு உயோட வேல்யூ இப்போ x ஓட வேல்யூ 1 1 plus 3 equal to 4 அது மாதிரி x ஓட வேல்யூ நமக்கு 2 2 plus 3 equal to 5 x ஓட வேல்யூ நமக்கு 3 3 plus 3 equal to 6 x ஓட வேல்யூ இங்க 4 மா 4 plus 3 equal to 7 x ஓட வேல்யூ இங்க வந்து 5 5 plus 3 equal to 8 x ஓட வேல்யூ இங்க 6 6 plus 3 equal to 9 x ஓட வேல்யூ வந்து 7 7 plus 3 equal to 10 x ஓட வேல்யூ வந்து 8 மா 8 plus 3 equal to 11 x ஓட வேல்யூ 9 9 plus 3 equal to 12 ஓகே மா இப்போ பாருங்க இதுல வந்து கரெக்ட்டா இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணனும் நேச்சுரல் நம்பர் less than 10 ஓகே மா இப்போ x ஓட கால் மட்டும் பாருமா x ஓட டேப்லெட் கால் மட்டும் பாருங்க 1 to 9 வரைக்கும் இருக்கு அது ஓகே ஆனா y ஓட டேப்லெட் கால் பாருங்கமா 1 4 5 அதாவது 4 5 6 7 8 9 9 வரைக்கும் நம்ம அக்செப்டபிள் இது இது வரைக்கும் ஓகே ஓகேமா 9 வரைக்கும் ஆனா வந்து 10 வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா ஏனா 10 ங்கிறது வந்து less than natural number கிடையாது less than 10 கிடையாது ஓகேமா சோ இது நம்ம எழுத முடியாது இது எழுத முடியாது இது எழுத முடியாது ஓகே இப்போ நம்ம ரிலேஷன் எடுக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னமா ஆரோ டயகிராம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆரோ டயகிராம் கேட்பாங்க ஆரோ டயகிராம் என்னன்னு பாருங்க இதுவும் நேச்சுரல் நம்பர் இதுவும் நமக்கு நேச்சுரல் நம்பர் எப்படி எழுதணும் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேமா அது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ கனெக்ஷன் பாருங்கமா இது வந்து x இது வந்து நம்ம y ன்னு எடுத்துக்கலாம் xங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட் இப்போ 1 கூட என்னமா 1 ஓட நம்பர் வந்து 4 சோ 1 வந்து 4 கனெக்ஷன் ஆகுது 2 ஓட 2 வித் 5 2 வந்து 5 ஓட கனெக்ட் ஆகுமா 3 க்கு என்ன வரும் நம்பர் 6 இப்போ 3 க்கு வந்து 6 4 க்கு என்னமா நம்பர் 7 4 க்கு வந்து 7 5 க்கு என்னமா நம்பர் 8 5 க்கு வந்து நம்பர் 8 and 6 க்கு வந்து நம்பர் 9 அதோட கம்ப்ளீட் ஆகும் ஓகேமா இது வந்து ஆரோ டயகிராம் நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் எதுக்கு எடுக்கலாமா கிராஃப் b வந்து கிராஃப் இது ஈஸியா நம்ம பிளாட் பண்ணலாம் பாருங்க ஒரு x இது வந்து x னு எடுத்துக்கலாம் y னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எழுதலாமா 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேமா நம்ம இங்க போடலாமா 1 2 3 4 5 6 நம்ம தலையறேன் 7 8 9 ஓகே இது y ஓட வேல்யூ இது கிராஃப் ஹெட்டிங் இருக்குங்க ஓகே இப்போ பாயிண்ட் எடுத்துலாமா 1 க்கு என்னமா 4 x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ வந்து 4 இந்த பாயிண்ட் 1, 4 நெக்ஸ்ட் 2, அல்லனா இந்த இந்த டயகிராம் ரெஃபர் பண்ணி எழுதலாம் நீங்க இத ரெஃபர் பண்ணுங்க 2, 5 x க்கு 2 னா y க்கு 5 2, 5 நெக்ஸ்ட் ஓகேமா நெக்ஸ்ட் 3 x க்கு 3 னா y க்கு வந்து 6 3 to 6 ஜஸ்ட் ஏறுபடி வரிசையில போகுது பாருங்க 3, 6 நெக்ஸ்ட் x க்கு வந்து 4 y ஓட வேல்யூ நம்ம 7 4, 7 நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ நம்ம 5, 8 சோ 5, 8 y ஓட வேல்யூ x ஓட வேல்யூ நம்ம 6, 9 இத வந்து கிராஃப் ஓகேவா ஜாயின் பண்ணா வந்து நீங்க அப்படியே விட்டாலும் சரி ஓகேவா அப்படியே விட்டுறலாம் நெக்ஸ்ட் c என்ன கேட்டிருக்காங்கமா ப்ராப்ளத்துல c வந்து செட் இன் எ ரோஸ்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதணுமா r equal to relation சரியாமா 1, 4 செகண்ட் 2, 5 தேர்ட் 3, 6
4th 4.7 next 5.8 next 6.9 okay ma total 6 இது வரைக்கும் தான் அக்செப்டபிள் ஓகேமா இப்போ பாருங்க இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பர்ல எக்ஸோட வேல்யூ செகண்ட்ல நம்பர்ல ஒய்யோட வேல்யூ ஒய்யோ எக்ஸோ வந்து லெஸ் தேன் 9 ஆகணும் நேச்சுரல் நம்பர் வித் லெஸ் தேன் 9 இப்போ ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்